வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கெனான் ஃபிக்ஸ்மா GM4070 இந்த பிரிண்டரை பார்த்தினா ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டர் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமர்ஷியல் பர்பஸுக்கு ஜெராக்ஸ் கடைக்கு நாங்களே கொடுத்துருக்கோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆடிட் ஆஃபீஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாயர் ஆஃபீஸ் அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். அப்புறம் அதே மாதிரி ஹோம் செக்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து இந்த பிரிண்டர் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, அது போக ஒயர்லெஸ் பிரிண்டராகவும் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து மொபைல் வந்து கூட இந்த பிரிண்டர் நம்ம எடுத்துக்கலாம். அது போக மொபைல் கிளவுட் பிரிண்டிங் ஆப்ஷனும் இதில் இருக்குது. இந்த பிரிண்டரில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் இருக்குது. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேப்பர் அதே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அடித்து வர மாதிரி வரக்கூடிய பிரிண்ட் அவுட் தான் வந்து ஆட்டோ டூப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டரை வந்து ஒன்லி பிளாக் மட்டும் பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பிரிண்டர். ஆனால் இந்த கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சரில் இது ஏதாவது ஒரு கலர் பிரிண்ட் எடுக்கணும்னா இது தனியாக போய் எடுக்க முடியாது அப்படிங்கிறக்கோசரம் இவங்களே ஒரு கேட்ரேஜ் தனியாக ஹெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்டு இதில் வராது, பிரிண்டரோடு வாங்குறப்ப வராது. நாம் அதை தனியாக வாங்கி அந்த ஹெட்டு வந்து போட்டுக்கணும். கலர் கேட்ரேஜை வந்து தனியாக வாங்கி போட்டுட்டால் நம்ம கலர் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் பிரிண்டரோடு வரதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து பிளாக் இங்கும் பிளாக் ஹெட்டு மட்டும் வரும். கேட்ரேஜ் மட்டும் தேவைன்னா கலரில் மட்டும் வாங்கி போட்டு கலர் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோ பிளாக் பிரிண்டர் தான். கலர் மட்டும் அடிஷனலாக ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, வேறு என்னெல்லாம் இதில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஏடிஎஃப் ஷீட்லாம் வச்சு நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்கேன் பண்ணுறா இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். ஏடிஎஃப்னா என்னென்னா ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபில்டர், மேலே அந்த லீகல் ஷீட்லாம் நம்ம வச்சு ஜெராக்ஸ் எடுக்கோம்ல, அதை மாதிரி இதுலேயும் வச்சு எடுத்துருக்காங்க. அது மூலிமா நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பிரிண்டிங், இந்த பிரிண்டரோட பிரிண்டிங் ரெசல்யூஷன் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 600 ஹரிசாண்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இங்க் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்க் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கலர் கேட்ரேஜ் வேணும்னா நம்ம வாங்கி போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கேட்ரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்க் டேங்க்கு வராது, செப்பரேட்டாக ஒரு கேட்ரேஜ் மட்டும் நம்ம வாங்கி போட்டுக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்புட் கெப்பாசிட்டி ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா 250 சீட் வச்சுக்கலாம். அதேமாதிரி கேசட் ரியர் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட்டு வரைக்கும் நம்ம வச்சு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். லீகல் சீட்டு நம்ம வச்சு தாராளமாக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் என்னென்ன பேப்பர் டைப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா பிளைன் பேப்பர் 64 GS 105 GS வரைக்கும் நம்ம இதில் தாராளமாக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளாட் பெட்டு ஸ்கேனரும் வருது, அது இல்லாமல் ஏடிஎஃப் ஸ்கேனரும் வருது. அதோட ஆப்டிக்கல் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 1200x2400 DPI கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா A4 லெட்டர் வரைக்கும் நம்ம இதில் வந்து நம்ம பிரிண்ட் அவுட்டு எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். காப்பியோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 12 seconds வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சிம்பிள் எக்ஸில் கொடுக்குறப்போ 10.7 நம்ம இதில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மல்டிபிள் பேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காப்பியை ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி தான் 99 pages வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 2-line LCD வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேப்பர் ஹேண்டிலிங் ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபீடரில் வந்துட்டு பேப்பர் ஹேண்டிலிங்கில் 35 seats வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் ஒய்ஃபை இருக்கனால கெனான் செல்ஃபி ஆப்னு ஒன்று இருக்குது, அதாவது கெனான் இன்க்ஜெட் பிரிண்டர் ஆப்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம மொபைலில் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரிண்டர்லேருந்து கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலேருந்து கூட நம்ம பிரிண்ட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 150-1500 pages வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லி அவங்க கம்பெனிக்காரங்க வந்து ஒரு இது சொல்கிறாங்க. அதுக்கு மேலேயே கூட நம்ம எடுக்கலாம். பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 10 volt தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு ரொம்ப கம்மி தான், ஒரு UPS போட்டு கூட நம்ம பிரிண்டர் எடுத்துக்கலாம். ஹெவியாலாம் வந்து உங்களுக்கு வந்து இதில் இழுக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஹெட்டு மட்டும் வரும்னு சொன்னால அந்த பிளாக் ஹெட்டுக்கு வந்து இவங்க ஈல்டு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 6000 pages சொல்லியிருக்காங்க. அதே வந்து எக்ஸல் இதில் பார்த்திங்கன்னா 8300 pages வரைக்கும் அந்த ஹெட்டில் வரும். அதே மாதிரி இதுக்கு கலர் ஹெட் ஒன்று இருக்குது, அது தனியாக செப்பரேட்டாக வாங்கி போட்டுக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 741 model அது. அது வந்து கலர் பேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும், ரேட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாடல் நம்ம கேட்டேஜில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டில் வந்து நிறைய ஆப்ஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஒரே டூப்ளெக்ஸில் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கிற மாதிரி எப்படின்னா இந்த சிம்பிள் ஸ்பெஷல் காப்பின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க மெனுவில், நம்ம அதில் கூட போய் செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஜெராக்ஸ் கூட நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எடுத்துக்கலாம். ஐடி காப்பி ஆப்ஷன் நிறையா இருக்குது. இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்கோம், அவங்கெல்லாம் நல்ல ஃபீட்பேக் நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆடிட் ஆஃபீஸ், லாயர் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரிண்டர் யூஸ் ஆகும். அது போக வேறு நல்லா இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா லீகல் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், A4 ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். நெட்ஒர்க்கிங் இருக்குது. அப்புறம் அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை இருக்குது, இது எல்லாமே இருக்குது இந்த பிரிண்டர். கண்டிப்பாக இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் சஜஷன் பண்ணுறது கமர்ஷியல் பர்பஸுக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த பிரிண்டர் தாராளமாக அவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த பிரிண்டரோட ரேட்டு இன்றைக்கி ரேட்டு இன்றைக்கு தேதிக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 ரூபா வரைக்கும் வரும்.
உங்கள் பிரிண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்டர் ஏதாவது வேணால் கீழே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.